ராகவல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்மதேசம், உங்களுடன் கீதா. திருமதி சாந்தி, என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. நாங்க வந்து ஒரு நாள் நைட்ல வீட்டுக்காரோட திரங்கானுக்கு போயிட்டு இருக்கோம் வேலைக்கு. அந்த காரை த்ரோவங்க தாண்டனோனியே கொஞ்ச தூரம் ஒரு 500 meters அப்படி இருக்கும். அவ்வளவு தூரத்துல ஒரே காடா இருந்துச்சு, ஆனா அங்க ஒரே சிரிப்பு சத்தம். பொம்பளைங்க ரெண்டு பேர் அப்படியே ஒரே எங்க கேக்குது அந்த காத்து ஓரத்துல. ஆனா ஒண்ணுமே இல்ல, கண்ணாடி திறந்து வச்சு எனக்கு திரும்பி பார்க்கவும் பயமா இருந்துச்சு. இருட்டுல நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க? லோரியில போய்கிட்டு இருக்கேன். அவரு கூட லோரியில போயிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் அவ்வளவு வேகமா கேட்டுச்சு உங்களுக்கு? கண்ணாடி திறந்து வச்சிருக்கேன் நானே. அப்ப எங்க வீட்டுக்காருக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு போல இருக்கு. ஆனா அவரு வந்து என்னட்ட அன்னைக்கு கேக்கல, நானும் அவர்கிட்ட சொல்லல. அப்புறம் வரும்போது திருப்பி வரும்போதே நான் என்ன செஞ்சேன், நானு அந்த காராக்கு வரும் பாதியிலேயே காராக்கு எடுத்து அப்படியே எனக்கு தெரியல அந்த இடம் என்னன்னு தெரியல, அந்த ஏரியா தான் அது, அந்த திருவங்க தாண்டினோனே நானும் போய் பாத்ரூம்ல போய் குளிக்கலான்னு போனேன் பாருங்க. ரொம்ப சூடா இருந்துச்சு சொல்லிட்டு குளிக்கலான்னு போனேன். ஒரு ஆளு கூட இல்ல அந்த பாத்ரூம்ல வரும்போத, நான் போகும்போத. ஆனா வந்து என்ன சொல்லுவாங்க, கதுவை இழுத்து வேகமா அடிப்பாங்க தெரியுங்களா, இழுத்து இழுத்து பாத்துட்டு அடிப்பாங்களே அந்த மாதிரி. நான் 3 கதவு பாத்ரூமும் அடிச்சுட்டு 4வது நான் குளிக்கிறேன், நான் கடைசி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன் டாய்லெட்ல. இந்த 3 கதவும் வேகமா இழுத்து இழுத்து அடிக்கிறாங்க, எனக்கு ஒரே பயம். சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன் நானு. அப்ப மணி என்ன பாக்குறேன்? ஹலோ, அப்ப மணி என்ன இருக்கும்? மணி சாயங்காலம் மணி ஒரு 5:30 இருக்கும். அப்புறம் பக்கத்துல வந்து பாக்குறேன், யாரையும் காணும். இப்படி யாரும் உள்ளுக்கு போயிருந்தா தண்ணி சத்தம் கேக்கும், எதுவும் ஒரு இது இருக்குங்களா? ஒண்ணுமே இல்ல. கதவு எல்லாம் எப்படி நான் போகும்போது இருந்துச்சோ அதே வட்டத்துல அந்த இதுலயேதான் இருக்குது. நான் குளிச்சுட்டு வெளியே வந்து விவரம் ஒடியான வெளியே வந்து எங்க வீட்டுக்காரர் சொன்னேன். அவரு சொல்றாரு, இல்ல இங்க வேலை செய்யறங்களா இருக்கும் அப்படின்னு. இல்லங்க, யாருமே இல்லங்க, நான் ஒண்டிதான் இருக்கிறோம், அந்த மாதிரியான சத்தங்க வேகமா அப்படின்ட்டு ஒடியாந்தா. அதை பயந்துதான் நான் அன்னைக்கு. அதான் கீதா. நீங்க கேக்கலையா யாரது அப்படின்னு? எதுவும் பேசலையா நீங்க பாத்ரூம்? ஐயோ, எனக்கு அந்த சத்தத்தை கேட்டோன்னே அது பேச்சு வர்றதே வரல, எனக்கு உயிரை போற மாதிரி ஆயிடுச்சு சத்தமே. அவ்வளோ ஒரு 5 அடிக்கு மேல உள்ள வளர்த்துக்கு எவ்வளோ ஆள் அடிப்பாங்க வேகமா, அந்த மாதிரியான சத்தம், சரியான வேகமான சத்தம். எனக்கு ஒரே பயம், அந்த கதவை நான் இழுத்துக்கிட்டேன் அப்படியே உள்ளுக்கு. நல்ல வேலை இது ராத்திரில இன்னும் நடந்துருந்துச்சு, இன்னும் எப்படி இருந்திருக்கும்? அதான் பாருங்க, நான் இல்லவே அன்னையோட முடிஞ்சு நினைச்சிட்டேன். இதுக்கு மேல எந்த பாத்ரூமுக்கும் எங்கேயும் போறதுல இடையில என்ன பாத்ரூமுக்கு போக மாட்டீங்களா? டாய்லெட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப யாருன்னா கூட கூட்டிட்டு போவேன், ஒண்டியா போக மாட்டேன். எப்பயும் நான் ஒண்டியா போவேன், ஆனா இனிமேல் நான் போக மாட்டேன். அந்த மாதிரி சரியான பயம் எடுத்துக்கிச்சு அன்னைக்கு தெரியுங்களா? ஆமா, அந்த டைம்ல இருந்திருந்தா அப்படிதான் இருந்திருக்கும். யாருமே இல்லைங்களா? யாருமே இல்ல, ஒண்டிதான். மர்மதேசத்தில் நீங்களும் பேசலாம், அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MT அப்படின்னு டைப் பண்ணுங்க. கேட்டுக்கொண்டிருப்பது மர்மதேசம். திருமதி அஞ்சு அவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து ஸ்பிரிட் ஆஃப் த காயின் அப்படின்ற ஒரு விளையாட்டு விளையாண்டு அதுக்கப்புறம் ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. பாட்டி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பாட்டி வந்து என்னை வந்து பார்க்குறாங்க தவிர என்னை வந்து கத்த மாட்டுறாங்க, யாரையும் கூப்பிட மாட்டுறாங்க. அப்புறம் அடி எனக்கு அதை அடிச்ச அடியில வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அடி தாங்க முடியல. அப்ப எங்க அண்ணி பையன் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து அப்புறம் வீட்டுக்குள்ள கூடுறான் போல. நான் புட்டா முட்டை அடிச்சேன்னா யாரும் இன்னும் புட்டா முட்டை அடிக்கிறாங்களே, யார் வந்து பார்த்தானே அண்ணியெல்லாம் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி அத்தை இப்படி இதா இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் கத்தி எங்க அண்ணி இது பண்ணி அப்பதான் எங்க பாட்டி சொன்னாங்க, ஏதோ ஒரு உருவம் வந்து அஞ்சு தூக்கிடுச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு. அடிச்சு உடம்பெல்லாம் அடி, எங்க அம்மா வாழ்க்கையில எங்க அம்மா பேயே நம்ப மாட்டாங்க. நான் அடி வாங்கின அடியில எங்க அம்மா அண்ணில இருந்து ஒரு பேயின்னு இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு நம்பினாங்க. இப்ப வரைக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க, வாழ்க்கை நடந்த விஷயத்துலதான் நான் நம்புறேன் அப்படின்னு. பே அடி வாங்கிருக்கீங்க அன்னைக்கு? அண்ணி வந்து கைலி கட்டி சாமி ரூம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. சாமி ரூம் கூட்டிட்டு வந்து என்ன படுக்க வச்சுட்டாங்க. என் பாடி வந்து ஏறுது, எனக்கு தெரியுது
எங்க அண்ணி சொல்றாங்க நீங்க உடம்பு ஏத்துறீங்க அப்படின்னு. ஆனா என் உடம்பு ஏறுது பாடி, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் ரொம்ப ஏறுதுன்னா ஃப்ளோட் பண்றீங்க ஒரு மாதிரி அவரு மயக்கர் ஒருத்தரு. அவரு பார்த்தானே என்ன நடந்தது ஸ்கூல் விஷயத்துல இருந்து இது வரைக்கும் என்ன நடந்தது அவர் அப்படியே சொன்னாரு. அப்ப அவர் சொல்லிட்டாரு அது உடம்புலதான் இருக்கு, அது உடம்புல இருந்து வெளியாரு, நல்லா சாப்பிட்டு அது என் உடம்புல இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு பழகிருச்சு, அதனால அது உடம்பு விட்டு வெளியாக்க விட மாட்டேது. அப்ப அவரு இது பண்ணி செஞ்சு எனக்கு எல்லாமே எடுத்து கொடுத்தாரு. உங்க உடம்புல வந்தது யாரு? என்னதான் நடந்துச்சு அந்த உடம்புல நடந்தது? அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு லேடி, அந்த ஸ்கூல் நாங்க படிச்ச ஸ்கூல் வந்து இன்னைக்கு இந்த சுடுகாட்டா இருந்தது, அதை அழிச்சிட்டுதான் ஸ்கூலா கட்டியிருக்காங்க. அப்ப அந்த வந்து எங்க கேர்ள்ஸ் டாய்லெட்ஸ் வந்து அந்த பக்கத்து மூலையில இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து போவாதீங்க, அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது, அந்த இடத்துல எல்லாம் போவாதீங்க அப்படின்னு. அப்ப நாங்க வந்து அது வந்து சின்ன வயசு புத்தி லாட்டு புத்தின்னு வாங்களே, நம்ம போயிட்டு போயிட்டு லாண்டு கொஞ்சம் இதாயிருச்சு. நம்பல நாங்க அந்த டாய்ஸ் வந்து இது நம்பல, அங்க பேய் இருக்குன்னு பெரியவங்க சொல்றப்ப அது நம்பல. அது பட்ட பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. மிகப்பெரிய பாடம் ஆச்சு உங்களுக்கு. ஆமா இது மிகப்பெரிய பாடம் தான் எனக்கு. அதுல இருந்து எங்க அம்மா எது சொன்னாலும் சரி, யாருக்குமே வெளியே எங்கேயும் போக மாட்டேன். சரி உங்களுக்கு இப்படி அனுச்சு, சரி உங்க கூட இன்னும் அஞ்சு பேர் விளையாண்டாங்களா? அவங்களுக்கும் இந்த மாதிரி அஞ்சு பேர் வந்து நான் தானே ரொம்ப அங்க அவங்களுக்கு எப்படி சொல்றது, நீங்க தான் கேங் லீடர். கேங் லீடர் மாதிரி எதுக்கறதா நான் தான் வந்து அவங்க சொல்லுவேன் அதெல்லாம் இல்ல பொய்யி இதெல்லாம் நம்பவே மாட்டேன், அம்மா மாதிரி பேயின்னு நம்ப மாட்டேன், எல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்னு. அவங்க அந்த அஞ்சு பேருக்கு என்ன நடந்துச்சு? காட்சியோட முடிஞ்சா? அவங்க காட்சியோட முடிச்சு மொத்த நடந்த விஷயம் எல்லாம் எனக்குதான். கேங் லீடர் இல்ல ஞானா, நானு ரொம்ப நம்பாம இருந்துட்டேன். அப்ப அது வந்து எனக்கு அப்புறம் வந்து பட்ட பிறகு பயம் எடுத்துருச்சு, ரொம்ப பயந்துட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த அந்த உருவத்தை நான் பார்த்ததுல இருந்து அதோட ஓவர பயந்து என் கூட இருந்துருச்சு. நான் ரொம்ப என் பக்கத்திலயே இருக்கும். அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு? உருவம் ஃபுல்லா கருப்பு, முடி நீட்டு, ரெண்டு கண்ணும் ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது பார்ப்போம், நான் பாப்பேன், உட்காந்துரு என் பக்கத்திலயே தான் இருக்கும். என் புடனி மேல உட்காந்துருக்கோம். நம்ம ஏதோ பேச போறோம், ஏதோ சொல்ல போறோம்னா சண்டைய இப்படி அமுச்சிக்கும். என்னால சொல்ல முடியாது எங்க அம்மாட்ட. எங்க அம்மா கேட்பாங்க நீ இப்படி இருக்க, ஏன்னா நான் வந்து திருச்சி நல்லா சாப்பிடுற பிள்ளை, சிரிச்சு நல்லா விளாடுற பிள்ளை, அமைதியாவே உட்கார மாட்டேன், ஒரு இடத்துல துருத்துன்னு இருக்க மாட்டேன், துரு துருத்துன்னு இருப்பேன். எங்க அம்மா கொஞ்ச நாளா பாக்குறப்ப இந்த பிள்ளை ஏன் அவ்வளோ அமைதியா இப்படியே இருக்கு ஏன் அப்படின்னு அப்ப எங்க அம்மா கேட்க கேட்க என்னால சொல்ல முடியல. எனக்கு தெரியுது நான் சொல்ல முடியல, தொண்டை இப்படி பிடிச்சு அமுத்திக்கிது, சொல்லக்கூடாதுன்னு. தூக்கம் இருக்காது, என் பக்கத்துலதான் படுத்திருக்கோம், நம்மளுக்கு அந்த இது தெரியும், அவங்க உருவம் அந்த அப்படியே எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்பா கொடுமையான ஒரு அனுபவம் தான் அது. ஆமா உண்மையா வாழ்க்கையில அதுல இருந்து எது இருந்தாலும் சரி நான் எங்கேயும் வெளியாக மாட்டேன். ஒரு வாரம் பா பேயோட வாழ்க்கைய ஓட்டி இருக்கீங்க நீங்க. ஆமா உங்க வாழ்க்கையில நீங்களும் பேய் அடி வாங்கியிருக்கீங்களா? பேய பாத்திருக்கீங்களா? அதை பத்தி பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவில் இது மர்ம தேசம், உங்களுடன் கீதா. மர்மமா அப்படி என்ன நடந்தது திரு ராஜ்? ஓகே என்னன்னா, நான் வந்து என்னோட ட்ரிப்ல இருந்து அடிக்கடி வெளியூர் போகும்போது இன்னொரு ட்ரிப்ல வந்து நான் ஜப்பானுக்கு போயிருந்தேன். அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப் போயிருந்தப்பெல்லாம் பர்டிகுலர்லி. இன்ஃபேக்ட் ஃபியூ இன்சிடென்ட்ஸ் இது நடந்துச்சு ஃபியூ ட்ரிப்ஸ்ல. பட் முக்கியமா ஃபர்ஸ்ட் இன்சிடன்ட் என்ன ஆச்சுன்னா, அவங்க ஜப்பான்ல போயிருந்தப்ப அந்த லாஸ்ட் மினிட் ஹோட்டல்லாம் புக் பண்ணதுனால ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் எல்லாம் கிடைச்சிது அந்த டைம், பிகாஸ் த டிமாண்ட் வாஸ் ஹை. ஸோ அது வந்து லைக் நாட் வெரி லைக் 5-star, 4-star ஹோட்டல்ல, ஒரு 2-3-star ஹோட்டல் வச்சுங்களேன். ஜப்பான்ல வந்து நிறைய இன்டர்நேஷனல் படம் பார்க்கலாம், இன்னும் பேய் கதை தான் பாத்திருப்பேன்.
அது மாதிரி ஒரு பர்டிகுலர் டே அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப் போயிருந்தப்ப ஜப்பான்ல வந்து இந்தோனேஷியா படம் போட்டிருந்தான், தொழில பத்தி போட்டிருந்தான். நானும் சுவாரஸ்யமா அது 2 மணிக்கு உட்காந்து அதை பாத்திருக்கேன். ஒண்டியா தான், ஏன்னா ஒரு ரூம்ல ஒரு ஆள் தான் இருக்கும், ஒண்டியா தான். சோ அது வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது பிகாஸ் அது மோட்டார் எங்கனால ரூம் இஸ் குவைட் ஸ்மால், சோ மெத்தல உட்காந்துக்கிட்டே டிவியும் பார்க்கலாம், அது பக்கத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும், ரெண்டுமே சைட் பை சைட் தான் இருக்கும். சோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் கண்ணாடி இருக்கும். சோ டிவி பாத்துருக்கேன், அந்த தொழில் கதை அது ஓடி இருக்கு. அண்ட் ஐ கேன் சி ஆன் த மிரர் தட் சம்திங் பிளாக் ரன்னிங் பிஹைண்ட் மீ ஃப்ரம் மை லெஃப்ட் டு ரைட். நார்மலி கற்பூரம் கை வந்து தலைமையில வச்சுட்டு பாக்குற மாதிரி அப்படியே தான் தெரியுது எனக்கு வந்து. அதை பார்த்து நிஜமா எனக்கு அதை பார்த்து ஒரு கனவா இருந்துச்சு, நான் பயணி பண்ண கூடாது. ஏன்னா எல்லாம் இப்ப சொல்லுவாங்க ஒரு இதை பார்த்துட்டு பயம் தரம் பயந்துட்டு காட்டிக்க கூடாது. நான் அழகா அழகா தெரியாம அழகா அப்படியே பிளங்கெட் போட்டுட்டு இந்த சைடு திரும்பிட்டேன் டாய்லெட் இந்த டாய்லெட்ல. அதுக்கப்புறம் அப்படியே தலையில புடிச்சுட்டு எந்த நம்ம யோசிச்சிருக்கேன், நம்ம தான் பாத்துட்டுமா ஹோட்டல் விட்டு வெளியே போயிருமா, கீழே போனா ஜப்பான் காட்டுக்கு இங்கிலீஷும் போதுங்க புரியாது. நான் எங்கன்னு போவேன் ராத்திரி, சரி இப்படியே போத்திட்டே தூங்குவோம். அடுத்த நாள் அந்த மொட்டை விட்டு கிளம்பிட்டேன், வேற இடத்துக்கு போயிட்டேன். பட் அந்த அந்த time again I'm stuck in the same thing. ana yaathu hal yaana epovume business travel pona ondiya dhaan poven, so en kekkavum mudiyadhu onnu solavum mudiyadhu apdiye irpada vendha. So and the mari or experience in but this time I definitely saw in the mirror 2 times. I saw first time I entered by mistake, but second time confirm ah patan kaappu kadaichu chinna da irundhuchu. சோஃபா பெட்ல படுத்து உங்களே பார்க்கும் போது 4 வாரத்தை பேசிருக்கலாம்ல, நீ நல்லா இருக்கியா நடந்துச்சு. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலயும் நடந்திருக்காங்க, எப்படியாச்சும் ரேடியோல இத சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 0364-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மிஸ் நிஷா என்னதான் நடந்தது? ஓகே,
நான் வந்து 2 இயர்ஸ் பேக் வந்து இப்போல வந்து ஒரு கல்லூரியில படிச்சேன். ஸோ அந்த அங்கே படிக்கிறப்ப வந்து நாங்கள் தேர்ட் செம் வந்து நாங்கள் வெளியே தங்க வேண்டிய நிலைமை. எங்களுக்கு ஹாஸ்டல்லாம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செம் தான். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் செம்க்கு மேலே வந்து நாங்கள் வீடு எங்கேயாச்சும் ரெண்டல் எடுத்து தங்கணும். ஸோ எங்கள் காலேஜ் சைட்டே நியர்பை காலேஜ் சைட்டே வந்துட்டு எங்களுக்கு ரெண்டல் ஹவுஸ் எதுவுமே கிடைக்காததுனால நாங்கள் ஷாப் லாட் மாதிரி இருக்கோம். லைக் கீழே கடை மேலே வந்து வீடு மாதிரி. ஸோ ப்ரீவியஸ்லி வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் சீப்பாக இருந்த டைம் அந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. மந்த்லி வந்து 100 something தான். ஸோ வந்து எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 100 வெள்ளின்றதே ஒரு பெருசுனால நாங்கள் வந்து அதை வந்து எதுவும் யோசிக்காம நாங்கள் அந்த ஆப்ஷன்ட்டை நாங்கள் எடுத்துட்டோம். அப்போ ஆப்ஷன்ட் வந்த புதுசில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு மாதம் 2 மாதம் எங்களுக்கு வந்து பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. அப்புறம் 3rd மாதம் அந்த மாதிரி நாங்கள் கால் எடுத்து வைக்கிறப்ப எங்களுக்கு எப்படி சொல்றது, எங்களுக்குன்னு இருந்த ஒரு நிம்மதியான தூக்கம் நிம்மதியா இருந்தது அந்த வீட்டுல எதுவும் இல்லாம போயிடுச்சு. பர்சனல்ஸ் என்ன நடந்ததுன்னா, இது எப்படி எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, பர்சனல்ஸ் வந்து நானும் எங்களுடைய கூட்டாளி ஒண்டியா வந்து பிரிண்டர் ஷாப்க்கு போயிட்டு வந்துட்டே இருந்துட்டு தென் வந்து நாங்க எங்க வீட்டுல போயிட்டு கதவு லாக் பண்ணிட்டு எப்பவுமே நார்மலா எங்க அசைன்மெண்ட் வேலை செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ ஹால்ல லைட் எல்லாத்தையும் நாங்க அடிச்சு வச்சிருப்போம். ஹால் லைட்னா நாங்கள் எப்பவுமே அடிச்சு வச்சிருப்போம். எங்க ரூம் லைட் மட்டும் தான் நாங்கள் திறந்து வச்சுட்டு அசைன்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் வந்துட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப வாஷ்ரூம்ல வந்து யாரும் குளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு. லைக் நார்மலா அந்த தண்ணி சத்தம், யாரும் குளிக்கிறாங்க அப்படி ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன். என் ரூம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வேட்டி வந்து என்ன ரூம் யாருக்கு அது வந்துருச்சா அப்படி இல்லையா, அதுக்கு வந்து காசு முடிஞ்சு வரலையே அப்படி. ஆமா, அப்ப யாரு குளிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல, மேபி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கதை தண்ணி எட்டு போய் பாக்குறேன் வாளியில வந்து நிறைஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆனா வந்து அங்க நானும் என் ஃப்ரெண்டும் என் ரூம்மேட்டும் தவிர வேறு யாருமே இவங்க ஜெயிச்சு பண்ண அந்த கேர்ளும் இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ நாங்க என்ன பண்ணிட்டு சரி ஓகே நம்ம பைப் அடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு எஸ்எம்எஸ் ஆரம்பிச்சிட்டோம். எஸ்எம்எஸ் ஆரம்பிச்சிட்டோன்னே என்னோட ஃப்ரெண்ட்க்கு வந்துட்டு அவங்க சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு. அரௌண்ட் 10:30 something தான் இருக்கும் நைட்டு. நைட்டு 10:30 something அப்ப ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் வந்து அவங்க சொன்னாங்க இல்ல எனக்கு கொஞ்ச நாளாவே இங்க யாரோ இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நான் உங்ககிட்டதான் சொல்லல, ஏன்னா நான் சொன்ன நீங்க தான் பயந்துருவீங்கன்னு சொன்னாங்க. அப்ப இவங்க என்ன மாதிரி சொல்லுவோம், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த கறி அந்த மாதிரி கேட்டுட்டோம், எனக்கு கொஞ்சம் ஃபியர் ஆயிடுச்சு என்னடா திடீர்னு இப்படி சொல்லுது அப்படி. இப்ப நான் என்ன பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜேசியும் வந்தாங்க. ஜேசியும் வந்துட்டு யார் ரெண்டு பேரும் கீழே உட்காந்துருக்கீங்க என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படி. அப்ப நேத்து அவங்க சொன்னாங்க இல்ல கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க, நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப கூட நான் பாத்திருக்கேன் உருவம் நம்ம கண்ணு மிதிக்கு நிக்கிற மாதிரி இருக்கு, யாரும் வந்து நடமாடுற மாதிரி இருக்கு, இந்த வீட்டை வந்து வச்சு ஒரு ஆள் யாரோ இருந்திருக்காங்க போல. அப்ப மறுநாள் வந்து நாங்க அந்த சைடு இப்போல இருக்கிற ஒரு கோயில் ஐயா கோயில போயிட்டு போய் பார்த்தப்ப அவங்க சொன்னாங்க இங்க வந்து ஐயா அந்த மாதிரி வீட்டெல்லாம் போய் தங்குறீங்க, அங்க வச்சு ஆல்ரெடி இருக்கு, அவங்க ஆல்ரெடி உங்க இருக்கிற இடத்துல நீங்க போய் காசு கொடுத்து என்னத்தை போய் தங்கிருக்கீங்க, அவங்க விலை குறைவா இருக்குல்ல அப்ப உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதா, அப்பதான் எங்களுக்கு அது தெரியும். அவங்க ஏற்கனவே வந்து ரெண்டு பேர் ஃபேமிலியா இருந்தவங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி ஒரு 2-3 பிள்ளைங்க இருந்திருக்காங்க, இந்த பிரெக்னன்ட் லேடி வந்துட்டு லைக் தூக்கு மாத்தி இறந்துருக்காங்க அப்படின்னு திரும்பியும் விஷம் வச்சு கொஞ்சம் அந்த அவங்க வந்து அவங்க தூக்கு மாத்தி இறந்துருக்காங்க, இது எத்தனையோ வருஷம் முன்னுக்கு நடந்த கதை போல இருக்கு. ஸோ அந்த வீடு வந்து ரொம்ப நல்லாவே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கீழே மட்டும் தான் கடை, மேலே வந்து அந்த வீடு அவங்க இதுக்கு ரெண்டே விட்டதே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னெடுக்குதான் வந்து அவங்க ரெண்டை விட ஆரம்பிச்சிருக்காங்க போல, இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் அந்த வீட்டோட ரெண்டல் காசு வந்து அவ்வளோ சீப்பா இருந்திருக்கு 100 வெள்ளிக்கிட்ட. அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த நைட்டோட நைட்டே வந்து என்ன பண்ணிட்டோம், எங்களோட இதெல்லாம் பேக் பண்ணிட்டு ஆன்மஸ் போட்டு நாங்க இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டோம். எங்களுக்கு அது சரிப்பட்டு வரல, ஏன்னா மீது மேலும் இருந்தா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாயிருமோன்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இல்லவே இல்லை.
மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.